Hello gamers, welcome back to VIP Gaming. Okay guys, so ini kan video lana pakai pora abdi na, ur sogamana atau ur chinna awareness video abdi ini kurang untuk patinya apa na solalam. Ini ur sambo tuh untuk nari per already kelu patripinya, so kelu pada dongge ini video patut terindikan ya. Ini lah basic aman tuh peri level content kedai but kandi pa ilar pakai video ur video, ur friends ku share panengga, ya ur na subscribe panam patinya subscribe panirengga. Adi enna matter abdi na, karu ur sende ur iribut timun wais supaya aman tuh free fair nala aman tuh susah pani yarndu poina. Adi enna sambo abdi ini tuh aman na explain panren. Ur sila awarenessana visiengal merikide pakun berupa orang kandipa ini video untuk skip panama paringa kandipa orang message jono gula kadekom ayanak teringja visiengal untuk solrena oke first ini apa start agde abdi na inda orang irwati munway sepayam peri dalan nama yidke na yenna visio abdi ini terdapat solrena basicnya orang itu pati na tamil ada karura senda orang way sebandi irwati munway sahide micih orang patra personal detaila nama poga benam nama mainan visio orang message mudo orang solah asaparna inda problem iver suicide panni yarandu ponat ke karanam iver orang free fire idea iklenga இத வந்து இவரோட ஃப்ரெண்ட்ஸோ கூட இருந்த யாரோ வந்து இவர் வந்து கொடுத்துப்பாரு போல அத பத்தி நியூஸ்ல வந்து தெளிவா போடல பட் இவரோட ஐடியா வந்து இவருக்கு தெரியாம யாரோ திருடிட்டாங்க இதுதான் ப்ராப்ளம் இவர் இறந்து போறதுக்கு இதான் காரணம் சரிங்களா இவர் இப்படி திருடுனோனே ஸ்டேட்டஸ் போட்டுருக்காரு ஐடியா கொடுங்கடா தேடி இருக்காரு நிறைய விஷயங்கள் அலைஞ்சி இருக்காரு ஃப்ரெண்ட்ஸ் ஆவாயமன்னு எல்லாத்திரி கேட்டிருக்காரு பட் எவனுமே சொல்லல இவர் ஐடியா எவன் எடுத்தானோ சொல்லல எவனும் கண்டுபிடிக்கவே முடியல எவனும் எடுத்தவனும் தர மாட்டேன்ட்டான் கடைசியில் என்ன பண்ணுறாருனா டிப்ரெஷனில் இருக்கேன் என் ஐடியா எடுத்தவங்க திருப்பை எனக்கு கொடுக்கல அப்படின்னா நான் வந்து சூசைட் பண்ணி இறந்து போயிடுவேன் அப்படின்னு வரை சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒருவேளை என் ஐடியா திருடிருந்தீங்கன்னா ஏதாச்சும் தெரியாத நம்பர்லேருந்து கூட எனக்கு மெசேஜ் பண்ணிடுங்க எனக்கு கொடுத்துருங்க நான் எதுவுமே பண்ண ப்ராப்ளம் எதுவுமே பண்ண மாட்டேன் ப்ளீஸ் என்னோடய ஐடியை மட்டும் எனக்கு திருப்பி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி வந்து ஸ்டேட்டஸ் வந்து போட்டிருக்காரு சரிங்களா ஸோ நான் செத்து போயிடுறேன் நான் சூசைட் பண்ணிக்கிறவனே ஸ்டேட்டஸ் போட்டிருக்காரு என் ஐடியை கொடுக்கலனா அப்படியும் அந்த ஐடியா திருட்டு கேன பைய வந்து ஐடியா வந்து திருப்ப தரல இது இவர் ஏதோ ஃபண்ணுக்கு சொல்றாருன்னு நினச்சி விட்டுட்டான் போல இவர் வந்து ரொம்ப ஸ்டேட்டஸ் போட்டு பார்த்துருக்காரு ரொம்ப ட்ரை பண்ணி பார்த்துருக்காரு பட் ஐடியா வந்து ரிக்கவர் எடுக்கவே முடிய மாட்டேன்ருச்சு ஸோ இவரால் கண்டிப்பாக ஐடியா ரிக்கவர் எடுக்க முடியாமல் போயிடுச்சு அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நான் சூசைட் பண்ணிக்க போகிறேன் ஸ்டேட்டஸ் வச்சுட்டாரு அதுக்கப்புறம் ஒரு சில மெசேஜ் சொல்லியிருந்தாங்க ரொம்பவே ஹார்ட் டச்சிங்கான மெசேஜ் என்ன அப்படின்னா என்ன மாதிரி யாரும் கேமுக்கு அடிக்ட் ஆகாதீங்க லைஃப்பில் வேறு ஏதாச்சும் அச்சீவ் பண்ணுங்கள் நானே இது வந்து நான் இப்படி பண்ண மாதிரி வேறு யாரும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போட்டிருந்தார் அதெல்லாம் வந்து காட்ட வந்து நான் விரும்பலை நிறையா நீங்களே நியூஸில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் அதுலேயே வந்து ஹைட் பண்ணிட்டாங்க நிறைய விஷயங்களை ரொம்பவே ஒரு டீப் மெசேஜ் இவர் ஏன் இப்படி பண்ணாருன்னு எனக்கு வந்து இவர் மேலே கோவம் தாங்க ஸோ பர்சனலி இவருக்கு என் மேலே கோவமாக நான் வந்து இவர் மேலே கோவம் தான் படுறேன் ஏன் அப்படின்றதையும் சொல்கிறேன் இந்த மாதிரி நடந்திருக்கு ஸோ ஐடியா வந்து திருட்டு போயிடுச்சு இவர் வந்து கேட்டு பார்த்துட்டாரு கெஞ்சி பார்த்துட்டாரு ஸ்டேட்டஸில் போட்டும் பார்த்துட்டாரு நான் சூசைட் பண்ணிப்பேன் ஐடி தரலன்னு ஐடி தரலைன்னா அப்படின்னு கேட்டு பார்த்துட்டாரு பட் ஐடி திருடினவன் எப்படி கேவலமானவன் பாருங்கள் அப்படி சொல்லியுமே அவருக்கு வந்து இவரோட ஐடி பாஸ்வேர்டு வந்து கொடுக்கல பட் இந்த கேஸ் எடுத்தாங்கன்னா ஏன் ஐடி பாஸ்வேர்டு கொடுக்கணும் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க சைபர் கிரைமு அப்போ அவனுக்கு அப்போ தான் அவன் அனுபவிக்க வேண்டியதான் திருடின பாவத்துக்கு அவனுக்கு செம்மையான சம்பவம் இருக்குது அப்படின்றது மட்டும் ஒரு உண்மை சரிங்களா இந்த மாதிரி ஆனக்கப்புறம் அவர் வந்து சூசைட் பண்ணி இறந்துட்டார் நியூஸில் அவர் வந்து எப்படி சூசைட் பண்ணார் இதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க ஒரு சில நியூஸில் சொல்லலை பட் நான் என்ன சொல்ல வரேன்னா ஃபஸ்ட்டு ஃப்ரீ ஃபயர் ஐடி காணாம போச்சு ஓகே விடுங்க நீங்கள் ரெண்டு விஷயம் பண்ணலாங்க ஒன்று வந்து ஃப்ரீயாக விட்டுறலாம் இதுக்காக போய் சூசைட் பண்ணுறது டிப்ரெஷனில் போகிறதெல்லாம் மேட்ரு அதெல்லாம் பண்ணி ஒன்றுமே வேஸ்ட்டு இன்னொன்று நீங்கள் லீகலாக ஆக்ஷன் எடுக்கலாம் இதை வந்து நீங்கள் வந்து நீங்களாக தான் தேடி கண்டுபிடிக்கணும் இல்லை ஏதோ யூடியூபர் கிட்ட தான் போகணும் அப்படின்ற அவசியம் கிடையாது நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட்டே பண்ணலாம் போலீஸ் கம்ப்ளைண்ட்டே பண்ணலாம் சரிங்களா எப்படி அப்படி சொல்கிறேன்னா நீங்கள் வந்து என்னோடய ஃப்ரீ ஃபயர் ஐடி காணா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து போய்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது பண்ணோன்னு ஒரு ஃபன்னியாக இருக்கும் பட் நீங்கள் எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்னா உங்களோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டு தான் நீங்கள் வச்சுருப்பீங்க இல்லை ஜிமெயில் அக்கௌண்ட் இது ரெண்டில் தான் ஃப்ரீ ஃபயர் அக்கௌண்ட் இருக்கும் நீங்கள் அதை வந்து ஒருத்தன் திருடிட்டான் காணா போச்சு அப்படின்றத வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக கேஸ் கொடுக்கலாம் இட்ஸ் லீகல் சர்ச் பண்ணி பாருங்கள் ஸோ செக்ஷன் கூட இருக்குது இதுக்கு சைபர் கிரைமில் போய் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணீங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கம்ப்ளைண்ட் பண்ணிங்க கண்டுபிடிச்சி தருவாங்க ஸோ இது வந்து லீகலாக நீங்கள் ஆக்ஷன் எடுக்கிற ஒரு விஷயம் சரிங்களா அதுக்கு முன்னாடி உங்கள் அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் தான் பாதுகாப்பாக வச்சுக்கணும் ஸோ எப்படி வந்து சேஃப்டிலாம் அக்கௌண்ட் சேஃப்டி பண்ணுறது அப்படின்ற விஷயங்கள்லாம் தெரியலன்னா எனக்கு கமெண்ட்ல கேளுங்க நான் அதை பற்றி செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுறேன் இதாங்க நடந்திருக்கு சரிங்களா ஸோ இந்த மாதிரி வந்து ஐடி திருடிட்டான் இந்த மாதிரி நடந்துருச்சு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் இந்த மாதிரி ஐடி திருடிட்டான் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி விஷயங்களை பண்ணலாம் ஸோ சைபர் கிரைம் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் லீகல் சரிங்களா லீகலாக போகணும்னா நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் ஃபேஸ்புக் ஐடி காணா போச்சு இல்லை என்னோடய ஜிமெயில் ஐடி காணா போச்சு இல்லை யார் மேலே டவுட்டாக இருக்கோ அவங்க மேலே கண்டிப்பாக பண்ணலாம் போலீஸ் ஸ்டேஷனில் போய் பண்ணலாம் நீங்கள் சின்ன பையனாக தான் பேரண்ட்ஸ் வச்சு பண்ணுங்கள் மோஸ்ட்லி நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இந்த ஐடி பாஸ்வேர்டெல்லாம் எவ்வளோக்குமே கொடுக்காதீங்க நீங்கள் யார் கொடுக்கலாம் தெரியுமா ஸோ உயிர் நன்மை என் கூடையே இருக்கான் என் பக்கத்து வீட்டுக்காரன் இந்த கீழ் வீட்டுக்காரன் பக்கத்து வீடு ஒரே தெரு ஒரே ஊருன்றவனுக்கு தான் நீங்கள் ஐடியை வந்து கொடுக்கலாம் ஐடியும் சரி பாஸ்வேர்டும் சரி கொடுக்கலாம் மித்தபடி நீங்கள் எவனுக்கு கொடுத்தாலும் டோட்டலாக வந்து நான் சொல்கிறது என்னென்னா நம்பாதீங்க யாரையும் ஏதோ
கேம் மூலமாக ஃப்ரெண்டாக இருப்பான். ஸோ ரொம்ப தூரத்தில் இருப்பான், அவனை நம்பி கொடுப்பீங்க. அவன் வந்து வேற அட்டாச் கொடுக்கலாம், அப்படி இல்லைனா அவன் நல்லவனாக இருக்கலாம். என்ன பண்ணுவானுங்கன்னா, அவனோட ஃப்ரெண்ட்ஸ் இருப்பானுங்களா, அவன் வந்து இந்த ஃபோனை வளர, ஒருவேளை அவன் கூட அந்த ஐடியா வந்து தூக்கியிருக்கலாம். இந்த மாதிரி தான் வந்து பேசிக்காக ஐடி வந்து காண போகிறது. அதனால் நான் சொல்கிறது என்னன்னா, உன் ஐடி நீ முதல் பாதுகாப்பாக வச்சுக்கோ, நீ தான் சேஃப்டியாக வச்சுக்கணும். மெயினாக இது கேம் யா, முதல் கேமை கேமாக பாருங்கயா. கேம் வந்து லைஃப்பில் ஒரு பார்ட், அதுவே லைஃப்னு சொல்லிட்டு இருந்துடாதீங்க எப்போவுமே. அது வந்து ரொம்பவே நிறைய இதை கிரியேட் பண்ணும். நானே என்னோட எல்லா வீடியோ சொல்லுவேன், நான் டைமண்ட் ஸ்பின் பண்ணுறேன், நீங்கள் ஸ்பின் பண்ணாதீங்க, கேம் கடிக்ட் ஆகாதீங்க. நிறைய வீடியோ போட்டிருக்கேன் ஆல்ரெடி, ஒரு சூசைட் கேஸ் பற்றி கூட நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன். இது ஐ திங்க் தமிழ்நாட்டில் ஃப்ரீ ஃபயருக்காக நடக்கிற சூசைட்டில் இது ஐ திங்க் ரெண்டாவதோ மூணாவதோ, இதுவே லாஸ்ட்டாக இருக்கட்டும். யாருமே ஒரு செகண்டில் வந்து முடிவு எடுத்துறாதீங்க. அந்த பையனுக்கு என்ன வயசாகுது, 23 வயசாகுதுங்க. 23 வயசில் எவ்வளோ கமிட்மெண்ட்ஸ் இருக்கும், அவன் ஃபேமிலி இருக்கும். 23 வயசாயிருச்சு. ஸோ பாருங்கள், ஒரு சின்ன பையனாக இருந்தால் கூட பரவாயில்ல, 23 வயசில் பண்ணது எனக்கு கோந்தாம்ப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா யோசிச்சிருக்கலாம், ஐடி காணா போச்சு, அது 1 லட்ச ரூபாய் ஐடியாக இருந்தாலுமே 1 லட்ச ரூபா செல, இது சூசைட் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட வழி இருக்குங்க. அதை தான் நான் தான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன்ல, நிறைய வழி இருக்குது ஐடியை ரெக்கவர் பண்ண. ஐடி நீங்கள் யோசிச்சா தான், நீங்கள் வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்து முடிவு எடுக்கிறவன் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் இக்கட்டான சூழ்நிலையில் வந்து நீங்கள் தப்பான முடிவு எடுப்பீங்க, பட் அப்படி இருக்கக்கூடாது. ரிலாக்ஸாக இருந்தீங்கனாலே உங்களுக்கு ஐடியா தோணும். ஸோ ஹெல்ப் நிறைய பண்ணுற, ஹெல்ப் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நீங்கள் தான் பேசணும், இந்த மாதிரி காணா போச்சு அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், ஆர் நீங்களே தேடலாம், நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் அவர் வந்து இப்படி பண்ணது ரொம்பவே ஒரு தவறான செயல். நான் ஒரு 3 மெசேஜ் சொல்கிறேங்க, ஐடி காணா போச்சு அது இதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து எப்பயுமே ஒரி பண்ணிக்காதீங்க, நிறைய விஷயங்கள் இருக்குது ரெக்கவர் பண்ண, சரிங்களா. அடுத்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு கேமுக்காக இப்படி பண்ணவே செய்யாதீங்க. கேமே ஒரு சும்மா டைம் பாஸு, அதுக்கு நீங்கள் போய் இப்படி பண்ணுறதுலாம் ரொம்பவே தவறான செயல். அதனால் கேமை மட்டும் பாருங்கள், அதுக்கு மேலே இது ஒன்றுமே கிடையாது. நிறைய யூடியூபர்ஸ் இருக்காங்க, ஸோ இன்க்ளூட் யூடியூபர்னா சொல்கிறேன், யூடியூபர்ஸ்லாம் வீடியோஸ் போடுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க, பட் எல்லாத்துக்கும் அமௌண்ட் வரும் கண்டிப்பாக, எனக்கும் தான் எல்லாத்துக்கும் தான், சரிங்களா. அதனால் அவங்களுக்கு வந்து அது ஒரு கரியராக இருக்குது. மற்றபடி நீங்களும் இது ஒரு கரியர் எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக எடுங்க, நல்ல ஒரு கரியர் தான். பட் கேம் இஸ் கேம், இட்ஸ் நாட் லைஃப். இந்த வார்த்தையை மட்டும் நான் வச்சுக்கோங்க. எப்போவுமே வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேமை வந்து கேமாக தாங்க பார்க்கணும். நான் வந்து இந்த வீடியோவில் நான் கண்டென்ட் யோசிச்சுலாம் பேச வரல, நான் என் வாய்க்கு வந்ததை பேசுகிறேன்றதை விட என் மனசில் என்ன தோணுதோ அதை வந்து பேசிகிட்டு இருக்கேன், சொல்லணும்னு நினச்சதை, சரிங்களா. அதனால் கேமை கேமாக பாருங்கள். அதேமாதிரி இந்த ஐடி காணா போச்சு, ஃப்ரீ ஃபயர் எதுவும் ப்ராப்ளம் இது அதுன்னு சொல்லிட்டு எதுவுமே வந்து இது இதெல்லாம் ஒரு ப்ராப்ளமா இல்லை. ஐடி காணா போச்சு அது வந்து 1 லட்ச ரூபாய் ஐடியாவே இருந்துட்டு போகுது, அதை ரெக்கவர் பண்ணலாம்ல. ஸோ வீட்டில் சொல்லலாம், கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம், அவ்வளோ மேட்டர் இருக்குது அதை வந்து நீங்கள் எடுக்கிறதுக்கு. அதை விட்டுட்டு சூசைட் பண்ணால் இவ்வளோ அவ்வளோதான், ஐடி தூக்கினவன் இப்போ சிக்குவான், அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. பட் அதனால் ஒன்றுமே ஆக போகிறது இல்லை, சூசைட் பண்ணிட்டால் அவ்வளோதான், அவரோட ஃபேமிலிக்கு தான் ப்ராப்ளமே தவிர அவருக்கு வந்து ஐடியும் அவர் ஐடி கிடச்சதா இல்லையான்ற ஒரு, எப்படி சொல்கிறார், அவர் இறந்தப்போ அவரோட மைண்ட் செட் யோசிச்சு பாருங்களேன், ஸோ எவ்வளோ கஷ்டத்தில் வந்து இறந்து போயிருப்பாருன்னு சொல்லிட்டு. அதனால் கேமை கேமாக மட்டும் பாருங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் முடிவு எடுக்காதீங்கள் எப்போவுமே. இது வந்து ஜஸ்ட் கேம் மட்டும்தான், இந்த கேமோட இன்னும் எத்தனையோ கேம் பெட்டராக வரப்போ தான் போகுது. ஸோ எப்போயுமே ஒரே கேம் இருக்காது, அதனால் இந்த கேமுக்காகவே ரொம்ப இது பண்ணாதீங்க. அதனால் கேமை கேமாக மட்டும் எப்போவுமே பார்க்கவும். ஐடி காணா போச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை, நீங்கள் கம்ப்ளைண்ட் கூட கொடுக்கலாம். ஸோ இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கங்க, நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்றத. ஓகே மக்களே, ஸோ இதை தான் சொல்லணும்னு நினச்சேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பாய்.